குட் மார்னிங் கேர்ள்ஸ். இந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தியரம் 3.1 சொல்லியிருந்தேன். ஏபி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் லிமிட் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் நம் ஆஃப் ஏ லெஸ் தேன் 1 இஃப் அண்ட் ஒன்லி ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 1 அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருந்தேன். சரியா, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தேன். சரியா, இப்போ பார்க்க போகிறது தியரம் 3.2 த இன்ஃபைனட் சீரீஸ் 1+a+a² அண்ட் ஸோ ஒன் கொடுத்துருக்காங்க. கன்வர்ஜஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் எம் டென்ஸ் டு ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0 த சீரீஸ் கன்வர்ஜஸ் டு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ். சரிங்களா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது லிமிட் எம் டென்ஸ் டு ஏ இன்டூ இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இந்த சீரீஸ் வந்து ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ்க்கு கன்வர்ஜ் ஆகுன்னு ப்ரூஃப் பண்ணும். வெரி கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லைன் ட்ரூவாக இருக்கும்போது இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா, இப்போ அந்த முள்ளி தீரத்தை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னோம்னா, இங்கே என்ன சொல்லியிருந்தோம்னா, அதாவது லிமிட் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0 இஃப் நாம் ஆஃப் ஏ லெஸ் தென் 1 ஆர் இஃப் அண்ட் ஒன்லி ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரோ ஆஃப் ஏங்கிறது ஸ்பெக்ட்ரல் ரேடியஸை, ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கும்போது கண்டிப்பாக லிமிட் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் லெஸ் தென் 1 இருக்கும். இப்போ லெஸ் தென் 1 ஆட்டோமேட்டிக்காகவே இது என்ன மீனிங் ஆகிடுதுன்னா கன்வர்ஜ் அப்படிங்கிற மீனிங் ஆகிடுது. சரிங்களா, அப்போ இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் இந்த வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகுதுங்கிற பார்ட்டை மட்டும்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஆப்வியஸாக ட்ரூவாக இருக்குது ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. சரிங்களா, அப்போது லிமிட் எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ பவர் எம் ஈக்குவல் டு 0 தென் பை தியரம் 3.1 ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணோம்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் 1 கிடச்சிருது. அப்போது மீன்ஸ் ஐ மைனஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெட்டர்மினன்ட் ஆஃப் ஐ மைனஸ் ஏ வேல்யூ கன்சிடர் பண்ணுறீங்க நாட் ஈக்குவல் டு 0 ஆகுது. ஏன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போது டெட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, அப்போது கன்சிடர் த ஐடென்டிட்டியை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதாவது 1+a+i² அண்ட் ஸோ 1 ஏ பவர் எம் இன்ட்டு டெட்டர்மெண்ட் ஐ மைனஸ் ஏ வளமட்டிலே பண்ணியிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஐ மைனஸ் ஏ பவர் எம் ப்ளஸ் 1 கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட். இது டெட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கிவன் வேல்யூவோட ஐ மைனஸ் ஏ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது ஐ மைனஸ் ஏ பவர் எம் ப்ளஸ் 1. இது என்ன பண்ணுறோன்னா போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ், இந்த சைடு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ ஐ மைனஸ் ஏ இன்ட்டு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இந்த எலமெண்ட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ i+a+a² அண்ட் 7 ஏ பவர் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. i-a பவர் எம் ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது. சரிங்களா, அப்போது எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம், எம் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேர்ம் வந்து 1 ஆகிடுது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. அப்போது சீரீஸ் லெஸ் சீரீஸ் கன்வெர்ட் ஜஸ்ட் டு ஐ மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். தியரம் 3.3 நோ ஐகன் வேல்யூ ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏ எக்ஸீட்ஸ் த நாம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் தட் இஸ் நாம் ஆஃப் ஏ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. சரிங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இது நமக்கு தெரியும். யூ ஹாவ் ஏஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சைடும் நாம் எடுக்கிறோம். சரிங்களா, அப்போ நாம் ஆஃப் லாம்டா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஏஎக்ஸ். அப்போது விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் வந்து ஸ்பிட் பண்ணிட்டீங்க. நாம் ஆஃப் ஏஎக்ஸ்ங்கிறது லெஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏ இன்ட்டு நாம் எக்ஸ்ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா, அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை லாம்டா வேல்யூ வந்து லாம்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக வேல்யூஸாக இருக்கும், ரியல் வேல்யூஸாக இருக்கும். அப்போ அது அவுட் சைடு எடுத்துருங்க. நாம்லேருந்து அவுட் சைடு எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் லாம்டா இன்ட்டு நாம் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏ இன்ட்டு நாம் எக்ஸ்ன்னு இருக்கும். இதில் இந்த நாம் எக்ஸுங்கிறது நாட் ஈக்குவல் டு 0னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நாம் எக்ஸை கேன்சல் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் லாம்டா விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஏன்னு கிடைச்சிருக்கு. ஆமாம், அப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் நோ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேனாட் கேன் எக்ஸிட்ஸ் த நாம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து லாம்டா,
இது வந்து மாடுலஸ் ஆஃப் லாம்டா எடுத்தோம்னா விச் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாம் ஆஃப் த ஏன்டா இருக்குது. ஸோ இதெல்லாம் இதான் ட்ரூ, இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோம்.